ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெண்டு நாளாக ப்ரிப்பரேஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி பூஜை பார்த்தோம், வரலட்சுமி விரத பூஜை. இன்றைக்கி வந்து நம்ம ஈவினிங் ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுத்தோம். தாம்பூலம் கொடுத்ததையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நைட்டு ஆரத்தி எடுப்போம். நைட்டு ஆரத்தி எடுத்துட்டு நாளைக்கு திரும்பவும் பால் நிவேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமியெல்லாம் நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா நகர்த்தி பேக் பண்ணுவோம்ப்பா. எல்லாத்தையும் எடுப்போம். அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன தாம்பூலம் கொடுத்தேன் அப்படின்றதையும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இந்த தடவை ஒரு கிஃப்ட்டு, என்ன கிஃப்ட்டு வாங்கினேன் அப்படின்றதையும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஒரு பிளேட் வாங்கினேன் நான், ஒரு ஒயிட் மெட்டல் மாதிரி பிளேட்டு. அதில் தேங்காய், ஜாக்கெட் பீட்டு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பூ, மஞ்சள் குங்குமம், வளையல், காயின் இதெல்லாம் வச்சு நான் எல்லாருக்குமே, வந்தவங்க எல்லாருக்குமே கொடுத்தேன். நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால எல்லாருமே வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா லக்ஷ்மியே வீட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. எல்லா லக்ஷ்மிகளும் வந்து என்கிட்ட வாங்கிட்டு போன மாதிரி. அதனால் எல்லாருக்குமே நான் இந்த தாம்பூலம் ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சு கொடுத்தேங்க. அந்த மகிழ்ச்சியை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போதுமே மகிழ்ச்சியை ஷேர் பண்ணும்போது ரெட்டிப்பாக ஆகும் இல்லைங்களா? பாருங்கள், இவங்களாம் எங்களுடைய நெய்பர்ஸ் தான். எல்லாருக்குமே நான் தாம்பூலம் கொடுக்கறத தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், எல்லாருமே வந்து தாம்பூலம், அவங்களுக்கும் சந்தோஷம், எனக்கு கொடுக்குற எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அதை தான் உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள்,
வாங்க இப்போ அம்பாளுக்கு ஆரத்தி எடுத்து ஆரத்தி பாட்டு பாடுவோங்க. பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா நம்மம்மனி சௌபாக்யாத லக்ஷ்மி பாரம்மா பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா நம்மம்மனி சௌபாக்யாத லக்ஷ்மி பாரம்மா ஹெச்சய மேலே ஹெச்சய நிட்டு கச்ச கால்கள் துவனிய மாறுத சச்சய சாது பூஜைய விளக்கே மஜ்ஜிக உலகே பெண்ணையந்தே பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா நம்மம்மனி சௌபாக்யாத லக்ஷ்மி பாரம்மா கனகௌருஷ்டி கரையுத பாரு மனசே மனையல சித்தினி தோறு தினகர கோடி தேஜவு கொழையுத கஜனகராயன குமாரி பாரே பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா நம்மம்மனி சௌபாக்யாத லக்ஷ்மி பாரம்மா ಸಂಖ್ಯೆಯಿಲ್ಲದ ಭಾಗ್ಯವ ಕೊಟ್ಟು ಕಂಕನ ಕೈಯಲ್ಲಿ ತಿರುವುದ ಬಾರೆ ಕುಂಕುಮಾಂಗಿದ ಪಂಕಜಲೋಸನ ವೆಂಕಟರಮಣ ಪಟ್ಟದ ರಾಣಿ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮಿ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮಿ ಬಾರಮ್ಮ ಅತ್ತಿತ್ತ ಕಲದೇ ಪತ್ತರ ಮನೆಯಳಿ ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ ನಿತ್ಯ ಸುಮಂಗಳ ಸತ್ಯವು ತೋರುದ ಸಂಜನ ಮನದಳಿ ಸಿತ್ತೆದಿ ಹೊಳೆಯುವ ಪತ್ತಳಿ ಬೊಂಬೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮಿ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮಿ ಬಾರಮ್ಮ ಸಕ್ಕರೆ ತುಪ್ಪವ ಕಾಳಿವ ಹರಿಸಿ ಕರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಅಕ್ಕರೆಯುಳ್ಳ ಶ್ರೀ ಅಲಗಿರಿ ರಂಗನ ಸೊಕ್ಕನ ಪುರಂದರ ವಿಠಲ ರಾಣಿ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮಿ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮಿ ಬಾರಮ್ಮ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮಿ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮಿ ಬಾರಮ್ಮ ಮಹಾದೇವ್ಯೈ ಸವಿತ್ಮಹೇ ವಿಷ್ಣು ಪತ್ನಿಯೈ ತಿಸತೀಮಹಿ ತನ್ನೋ ಲಕ್ಷ್ಮಿ ಪ್ರಸೋದಯಾತ್ ಸಿಂತಲಕ್ಷ್ಮಿ ಮೋಷಲಕ್ಷ್ಮಿ ಜಯಲಕ್ಷ್ಮಿ ಸರಸ್ವತಿ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮಿ ವರಲಕ್ಷ್ಮಿ ಪ್ರಸನ್ನ ಭವ ಸರ್ವಥಾ ಓಂ ಶ್ರೀಂ ಹ್ರೀಂ ಕ್ಲೀಂ ಐಂ ಲಕ್ಷ್ಮೀಂ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀಂ ಕಮಲಧಾರಿಣ್ಯೈ ಸಿಂಹವಾಹಿನ್ಯೈ ಸ್ವಾಹಾ ಸಿಂಹವಾಹಿನ್ಯೈ ನಮಃ ಸರ್ವಮಂಗಳಮಾಂಗಲ್ಯೇ ಶಿವೇ ಶರ್ವಾರ್ಥಸಾಧಿಕೇ ಶರಣ್ಯೇ ಪ್ರಿಯಂಬಿಕೇ ಗೌರಿ ನಾರಾಯಣೀ ನಮೋಸ್ತು ತೇ ಸರ್ವಮಂಗಳಮಾಂಗಲ್ಯೇ ಶಿವೇ ಶರ್ವಾರ್ಥಸಾಧಿಕೇ ಶರಣ್ಯೇ ಪ್ರಿಯಂಬಿಕೇ ದೇವಿ ನಾರಾಯಣೀ ನಮೋಸ್ತು ತೇ காலையில் இப்போ பால் நிவேத்தியம் பண்ணி முடித்தாச்சுங்க. முடிச்சுட்டு நம்ம இப்போ ஒன்று ஒன்றா கொஞ்சம் நகர்த்தி வச்சிட வேண்டியதாங்க. எல்லாத்தையுமே எடுக்கிறோம். இப்போ பழம் எல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த விளக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே எடுத்து பேக் பண்ணணுங்க. இப்போ அந்த வேலையை தான் இப்போ செஞ்சிகிட்ருக்கோம். பாருங்கள், அந்த விளக்கில் கட்டின ஸ்டிக்கெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து எல்லாம் விளக்க போடணும். இதுவும் பேக் பண்ணுறதும் ஒரு பெரிய வேலை தானுங்களே. எப்படி எல்லாத்தையும் எடுத்து பிரித்து செட் பண்ணி நம்ம பூஜை பண்ணமோ திரும்பி எல்லாத்தையும் அதே மாதிரியே நம்ம எடுத்து வைக்கணும். இப்போ அம்பாள் மேலே போட்ட நகையெல்லாம் பொறுமையாக எடுக்கணும். அந்த கலசத்துக்குள்ளே வச்ச அந்த வெள்ளி காப்பர் தங்கம் இதெல்லாம் நம்ம எல்லாம் பொறுமையாக எடுத்து பேக் பண்ணிவிட்டு அந்த பூவெல்லாம் தனியாக நாங்கள் கவரில் எடுத்து வைக்கிறோங்க. கவரில் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒன்று ஒன்றா எடுக்க வேண்டியதாக நம்ம பாருங்கள். அந்த கலசத்துக்குள்ளே வச்ச அரிசியை நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் செஞ்சு அம்பாளுக்கு படைக்கலாங்க.
என்னங்க நண்பர்களே, உங்களுக்கு இந்த லக்ஷ்மியோட ஆரத்தி பாட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லாமே நம்ம மூணு ஞாயிற்றுக்கிழமை பால் நிவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாம் பேக் பண்ணுறோம். அதுக்காக தான் எல்லாத்தையுமே எடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் இன்னொரு காணொளியில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி. வாழ்க வளமுடன், நன்றி. பாருங்கள், இது எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து பேக் பண்ணணும், எல்லாத்தையும் எடுக்கணும். இந்த மாலை வந்து நான் கட்டிக்கிட்டு இருந்தேன், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக கட்டும்போது உங்களுக்கு நான் காமிக்க மறந்துட்டேன். அதனால் இப்போ வந்து நான் எடுக்கும்போது உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் எடுத்தாத சுவாமி மேலேருந்து எடுத்தது. மூணு நாள் போட்டிருந்தாச்சு, இப்போ எல்லாமே எடுக்கிறோம். இந்த மாலை இதான் அன்றைக்கி நைட்டு நான் கோத்தேன். இந்த இலையெல்லாம் கட் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தேன், ஆனால் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன் நான். பாருங்கள், இது எல்லாமே நாங்கள் ஏரியில் கொண்டு போய் தண்ணியில் விடுவோம் இந்த பூ எல்லாமே. அதனால் இந்த கவரில் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பூ எல்லாமே போயிட்டு லேக்கில் விட்டுட்டு வந்தோம். இது எல்லாமே எடுத்து பேக் பண்ணணும், விளக்கெலாம் விளக்கிட்டு எல்லாமே நெக்ஸ்ட் இயருக்கு. நம்ம அடுத்த பூஜை வருது இல்லையா, இந்த மாதத்துலேயே நிறையா கோகுலாஷ்டமி வருது, விநாயகர் சதுர்த்தி வருது, அதுக்கெல்லாம் திரும்பவும் நம்ம படிக்கணும். இந்த ஆடி மாதம் வந்தாலே நிறையா திருவிழா தானங்களில் நமக்கு நிறையா சுவாமி கும்பிட்ற வைபவம் வரும். இப்போ எல்லாமே எடுத்தாச்சுங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். பாருங்கள், அழகாக எல்லாம் கட்டியிருந்ததெல்லாம் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ சாரியும் நம்ம எடுத்துகிட்டு மடித்து வைக்க வேண்டியது தான். பாருங்கள், எல்லாமே எடுத்தாச்சு. அழகாக நம்ம கட்டினது மாதிரியே எடுத்தால் ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் அழகாக ஈஸியாக. இப்போ பாருங்கள், குடமும் எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்தால் வந்துடும். கீழே நான் ஒரு பாத்திரம் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.